அதிகாரம் 4. கர்த்தர் ஏலியின் குடும்பத்தாருக்கு விரோதமாக தம்முடைய நியாய தீர்ப்புகளை சொல்லுகிறார். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறுகிறது. இஸ்ரவேலருக்கும் பெலிஸ்தருக்கும் இடையே யுத்தம் உண்டாயிற்று. இந்த யுத்தத்தில் இஸ்ரவேலர் தோற்று போகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் யுத்த களத்திலே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருகிறார்கள். ஏலியின் புத்திரராகிய ஒப்புனியும் பினகாசும் உடன்படிக்கை பெட்டியை தங்கள் தோள்கள் மேல் சுமந்து கொண்டு யுத்த களத்திற்கு வந்திருக்கலாம். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி பாளையத்திலே வருகிற போது இஸ்ரவேலர் எல்லோரும் ஆர்ப்பரிக்கிறார்கள். இஸ்ரவேலர் ஆர்ப்பரிப்பதை பெலிஸ்தர் கேட்கிறார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி யுத்த களத்திலே இருப்பதை பெலிஸ்தர் பார்க்கிறார்கள். இதனால் பெலிஸ்தருக்கு பயம் உண்டாயிற்று. பெலிஸ்தர் இஸ்ரவேலருக்கு விரோதமாக சாதாரணமாய் யுத்தம் பண்ணாமல் மிகவும் தீவிரமாய் யுத்தம் பண்ணுகிறார்கள். யுத்தத்திலே இஸ்ரவேலர் தோற்று போகிறார்கள். பெலிஸ்தர் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கைப்பற்றுகிறார்கள். இந்த செய்தி சீலோவில் உள்ள ஜனங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. சீலோவில் உள்ளவர்கள் கலங்குகிறார்கள். ஊரங்கும் புலம்பல் உண்டாயிற்று. தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி பிடிபட்டு போயிற்று என்னும் செய்தியை கேட்டு ஏலி பிடரி முறிந்து செத்து போகிறார். இந்த துக்க செய்தியை கேட்டு பினகாசின் மனைவி கர்ப்ப வேதனைப்பட்டு பிரசவித்து செத்து போகிறாள்.